ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வளரும் தலைமுறை சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம காலையில் அப்லோட் பண்ண அந்த கொஷினுக்குரிய ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு எழுபத்தஞ்சி கொஷின் தமிழ் கொஷின்ஸ்க்குரிய அந்த ஆன்சரை பார்க்கலாம் இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் கருத்தாளமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா அதற்குரிய ஆன்சர் ஜெயகாந்தன் அப்படிங்கிறது தான் சரியான பதில் ஸோ இந்த முகமது ரஃபிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நாகூர் ரூமி அப்படிங்கிற மாதிரி அவர் பேர் தான் முகமது ரஃபின்னு இருக்கும் ஸோ இந்த ஜெயகாந்தன் அவரை பற்றி நம்ம சொல்லணும்னா சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார் இந்த ஜெயகாந்தன் வந்து பார்த்திங்கன்னா சிறுகதை மன்னன் எனவும் அழைக்கப்படுவார் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பின்வருவனச்சல் ஜெயகாந்தனின் குறும் இல்லாதது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அந்த குரு புதினங்களில் இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா உண்மை சுடும் ஆக்சுவலாக இது வந்து சிறுகதை ஓகேவா ஸோ அந்த பிரம்ம உபதேசம் ரிஷி மூலம் கைவிலங்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரு புதினங்கள் தான் இந்த உண்மை சுடும் அப்படிங்கிறது மட்டுந்தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதை ஸோ அதனால இதுதான் கரெக்ட் ஆன்சர் ஸோ ரெண்டாவது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்க்கலாம் சாரி மூணு பின்வரச்சில் ஜெயகாந்தனின் திரைப்படமான படைப்புகள் அல்ல ஸோ திர அவர் சிறுகதை எழுதியிருப்பார் குறம்புதினம் எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் திரைப்படமான படைப்புகள் அவருடைய படைப்புகளை பாத்தீங்கன்னா ஸோ கங்கை எங்கே போகிறாள் ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இதற்குரிய சரியான ஆன்சர் அடுத்து முகமது ரஃபி பற்றி சரியான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ சரியான கூற்று அப்படின்னா இவர் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தார் இது வந்து பாத்தீங்கன்னா சரியான பதில் தான் இவர் எழுபதுகளில் கடையாளி இதழில் எழுத தொடங்கியவர் ஸோ இவர் எழுபது கிடையாது எண்பதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா எழுத ஆரம்பிச்சிருப்பார் அடுத்து இவருடைய இரண்டு கவிதை தொகுதிகள் வெளியாகி உள்ளது ஸோ இரண்டு கிடையாது மூன்று கவிதை வந்து என்ன ஆயிருக்கும்னா வெளியாகிருக்கும் ஓகேவா அடுத்து கப்பலுக்கு போன மச்சான்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில் ஓகேவா ஸோ அப்படின்னா இதற்குரிய ஆன்சர்னு பார்த்திங்கன்னா ஒன்று மற்றும் நான்கு தான் இதற்குரிய சரியான பதிலாக இருக்குது ஸோ அடுத்து பசுதங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி யாவும் எதுக்கு ஈடில்லை என்கிறார் ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தாய் தான் இதற்குரிய ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் சி தாய் தான் இதற்குரிய ஆன்சர் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா வீரமா முனிவர் எழுதிய அந்த தேம்பவானி நூலில் தான் இருக்குது ஸோ இது வந்து அருளப்பன்கிறது தான் சரியான பதில் ஓகேவா ஸோ அருளப்பனுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கும் ஸோ அது வந்து என்னென்னா திருமுழுக்கு யோவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது போக இவர் தன்னுடைய வீரமா முனிவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நூலில் வந்து பார்த்திங்கன்னா கருணையன் அப்படின்னு சொல்லி இவரை வந்து அழைப்பார் ஸோ அதுக்கப்புறம் தேம்பாவணி நூலனுடைய பா பாட்டுடைய தலைவன் யாருன்னு பார்த்திங்கன்னா சூசேப்பர் அல்லது யோசப் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் அவருக்கு என்ன பேர் வச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா வளன் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பார் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பின்வருண்சல் பொருந்தாததை கண்டுபிடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா துளை துளைதான் தேம்பன்னா வாடை ஓர்ந்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது ஓர்ந்துன்னா என்னென்னா நினைத்து அப்படின்னு பொருள் ஸோ அங்கே வந்து விலைக்குன்னு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னா ஆப்ஷன் சி தான் இதற்குரிய சரியான பதில் ஸோ நெக்ஸ்ட்டு பின் வருபவர்களில் யார் இஸ்மத் சன்னியாசி என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து வீரமா முனிவர் தான் இதற்குரிய சரியான பதில் ஸோ இந்த பட்டத்தை கொடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா சந்தா சாஹிப் தான் இவருக்கு வந்து கொடுத்துருப்பார் இந்த பட்டத்தை கொடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தா சாகிப் ஸோ இதற்குரிய சரியான பதில் வீரமாமுனிவர் இவர் திருச்சியை ஆண்ட ஒரு ஒரு நவாப் ஓகே ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இவருக்கும் வீரமாமுனிவருக்கும் இடையே ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து ஒரு உரையாடல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்காண்டி வீரமாமுனிவர் ரெண்டே மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா உருதுமொழியை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கற்றுருப்பார் ஸோ அதனால் வந்து இந்த சந்தா சாஹிப்புங்கிற ஒரு வீரமா முனிவுக்கு சன்னியாசி அதாவது தூய துறவி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் இந்த வீரமா முனிவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த வீரமா முனிவர் வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் ஆலங்காணத்து வரை இருத்து என தொடங்கும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றது ஸோ இந்த ஆலங்காணத்து அஞ்சுவர இருத்துங்கிறது மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி ஸோ இதை எழுதியவர் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா மாங்குடி மருதனார் எழுதியிருப்பார் மாங்குடி மருதனார் ஸோ இதில் ஆலங்காணத்து அப்படிங்கிற ஒரு பகுதி எந்த மாவட்டத்தில் காணப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ இது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் வந்து என்ன பண்ணும் காணப்படும் ஓகேவா அடுத்து மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் என்ற பாடலில் பயின்று வரும் அணி வகை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா தன்மை தான் இதற்குரிய ஆன்சர் ஓகே தன்மை அணி ஸோ இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா பொடின்னு சொல்லி இருக்குல்ல ஸோ இந்த பொடிக்கு வந்து தூசி அப்படின்னு பொருள் அடுத்து பன்னெண்டாவது கொஷ்டின்ஸ் எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மை ஆகும் அப்படின்னு தொடங்கக்கூடிய நூல் வந்து பார்த்திங்கன்னா எதில் அதாவது இந்த தன்மை அணியை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க அதாவது எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மை அப்படின்னு ஸோ அப்படின்னா அது சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா தண்டி அலங்காரம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இலக்கிய சிற்பிகள் என்பதை யார் எழுதினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ கரிசல் காட்டினுடைய முன்னணி எழுத்தாளர்னு கூட இவரை சொல்லலாம் யார்னா கு சாமி மூத்தவர்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ அடுத்த கொஷின்ஸ் ஜெயகாந்தனியினுடைய பிறந்த காலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ பிறந்த காலம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு தான் அவருடைய பிறந்த நாள் ஓகேவா ஸோ அவருடைய இறந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா இதே ஏப்ரல் மாதம்தான் ஸோ எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா இறந்துருப்பார் ஓகே அடுத்து பதினஞ்சாவது கொஷின்ஸ் பாவளரேறு பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த பாவளரேறுடைய எல்லாமே இது பள்ளிப்பறவைகள் மகபுகுவஞ்சி உலகில் வர்றவர் இது எல்லாமே அவர் எழுதின நூல் தான் ஸோ அதில் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் திருக்குறளுடைய மெய் உரை தான் தமிழுக்கு கருவூலமாய் என்ன பண்ணியிருக்கோம் அமைஞ்சிருக்கும் அடுத்து பின்வருணுச்சில் பொருந்தாததை கண்டுபிடின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சருகு சருகுங்கிறது வந்து காய்ந்த இலை தான் களிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரும்பின் அடி தான் ஸோ அடுத்து வந்து நுழாய் இளம் பாக்கு கரெக்டு தான் கவ்வைங்கிறது எல் பிஞ்சி ஆனால் சிறு குறும்பைன்னு சொல்லியிருக்கு ஸோ அதுதான் தவறான பதில் அடுத்து புரோஹிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று யார் கூறினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ புரோஹிதருக்காண்டி அமாவாசை காத்திராதுங்கிறது ராமசாமி வந்து கூடியிருப்பார் அந்த ராமசாமிங்கிற ஒரு மலையும் புயலும் ஸோ அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதி ஸோ அதில் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பார் ஓகே ஆனால் அந்த பார்த்த சாரதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதே முத படத்தில் தான் இருக்குது ஸோ என்னென்னா குறிஞ்சி மலர் அப்படி பற்றி என்ன பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பார் குறிஞ்சி மலரை பற்றி என்ன பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பார் சரி ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா பின்வருணச்சில் தவறானது அல்ல எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ பின்வருணச்சில் தவறானது அல்லங்கிறது செய்யலில் ஒரு பெயர்ச்சொல் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லி அளபடி இது கரெக்டு தான் எச்ச சொல்லாக வரும் ஓகே செய்யலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான எங்கென்ன நம்ம என்ன இவ்வு இ இல்லு இல் இந்த இல்லு தான் தப்பாக இருக்குது ஓகே ஸோ இந்த இல் தப்பு ஆகிய பத்தும் என்னும் அக்குனா என்ற ஆயுத எழுத்தும் அளவெடுப்பது ஒச்செல்லப்படி ஸோ மற்ற ஸ்டேட்மெண்ட்லாம் சரி இந்த ஒரே ஒரு எழுத்து மட்டும் தான் தப்பாக இருக்குது அடுத்து முதுநிலை திரிந்த தொழிற்பெயர் என்பது விகுதி பெறாமல் வரும் இது வந்து விகுதி பெச்சுன்னு சொல்லியிருக்கு அதனால் இது வந்து தப்பு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வினையால் அணையும் பெயர் காலம் காட்டாதுன்னு சொல்லியிருக்கு ஆனால் காலம் காட்டும் ஓகே ஸோ அப்படின்னா இதற்குரிய சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ஒன்று மட்டும்தான் இதற்குரிய சரியான பதில் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று யார் கூறுகிறார் அப்படின்னா திருமூலர் கூறுவார் ஓகே திருமந்திரம் அப்படிங்கறதுல வந்து என்ன பண்ணியிருப்பார்னா சொல்லியிருப்பார் ஓகே அடுத்த கொஸ்டின் இருபதாவது கொஸ்டின் கடுங்காச்சும் மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி யார் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இள நாகனார் ஆப்ஷன் சி தான் இதற்குரிய சரியான ஆன்சர் இவரு தான் கடுங்காட்சி மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஐயூர் முடவனார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா வளிமிகின் வலி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு வளிமிகின் வலி இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் ஐயூர் முடவனார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் சரியா ஸோ அடுத்து தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் டேஸ் மற்றும் டேஸ் பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா திருவெம்பாவை மற்றும் திருப்பாவை ஸோ இந்த ரெண்டையும் தான் எழுதி வச்சு தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்த்து படிக்கிறாங்க சரிங்களா ஸோ அடுத்து வசன கவிதை தமிழில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ வசன கவிதைங்கிறது தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி யாப்பு அதனால் எழுதக்கூடிய கவிதைகள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ யாப்பு இல்லாமல் வந்து என்ன என்ன பண்ணியிருப்பார்னா இவர் எழுதியிருப்பார் ஓகே ஸோ அடுத்து பின்வருணச்சல் சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை ஜப்பானை சீனாவை தாக்கும் புயல்களும் வளம்புரி புயல்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது வளம்புரி புயல்கள் கிடையாது இடது புரி புயல்கள்னு சொல்லுவாங்க அடுத்து ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வந்து வளம்புரி புயல்கள் ஸோ அப்படின்னா இது சரி ரெண்டாவது கூச்சம் வந்து சரி அப்படின்னா ரெண்டு மட்டுந்தான் என்னது சரி அடுத்து அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஊவக்குமா அல்லில்னா இரவு ஓகேவா ஸோ அப்படின்னா இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது விருந்திற்கு வந்தாலும் அவங்களுக்கு உபசரிப்பது வந்து பார்த்திங்கன்னா என் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு நச்சினை தான் என்ன பண்ணுன்னா இந்த நூலை பற்றி சொல் இந்த பாட்டை பற்றி சொல்லும் அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஊவக்குமா அல்லில்னா அல்னா இரவு இரவு நேரத்தில் விருந்து வ விருந்து விருந்த் விருந்தினரையும் என்ன பண்ணா வரவேற்று ஸோ அவங்களுக்கு உபசரிப்பாங்க ஓகேவா ஸோ அதுதான் அதற்குரிய மீனிங் ஸோ அடுத்து மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் இந்த இதை எழுதிய கொன்றை வேந்தனில் உள்ள ஒரு பாட்டு தான் இது கொன்றை வேந்தனை எழுதியவர் யார் ஔவையார் ஸோ அப்போ என் ஔவையார் தான் இதற்குரிய ஆன்சர் அடுத்து கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக யார் செய் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈ ஈகையும் செய்வதாக கம்பராமாயணத்துல கம்பர் சொல்றார் ஓகேவா கம்பராமாயணத்துல கம்பர் வந்து என்ன பண்றாரு சொல்றார் ஸோ நெக்ஸ்ட் ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா எந்த நூல் துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண் பண்புகள் வாழ்வியல் நெறிகள் ஆகிய பண்புகளை பற்றி சொல்லக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதற்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா காசி காண்டம் அதி வீர ராம பாண்டியர் எழுதிய காசி காண்டம் தான் இதற்குரிய சரியான பதில் ஓகே ஸோ இந்த காசி காண்டத்துக்கு மற்றொரு அவர் வந்து அதிவீர வீரராம பாண்டியர் இன்னொரு நூல் எழுதியிருப்பார் ஸோ அது வந்து வெற்றி வேர்க்கைன்னு சொல்லுவாங்க அந்த வெற்றி வேர்க்கையோட மறு பெயர் வந்து நருந்தொகை எனவும் என்ன பண்ணுது அழைக்கப்படுது ஓகே அடுத்து தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகா நிலை தொடர் வந்து ஒன்பது வகைப்படும் தொகா நிலை தொடர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது வகைப்படும் அடுத்து சிலம்பு அடை அடைந்திருந்த பாக்கம் செய்தி இதில் பாக்கம் என்பது வந்து பார்த்திங்கன்னா சிற்றுரை குறிக்கும் இது வந்து என்ன குறிக்கும் சிற்றுரை வந்து என்ன பண்ணும் குறிக்கும் ஸோ அடுத்த முப்பதாவது கொஷின்ஸ் மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து எந்த நூல் கூறுகிறது அப்படின்னு சொல்லி கூறுகிறாங்க ஸோ இந்த முக்குடர் பல்லு தான் இதை பற்றி சொல்லும் முக்குடர் பல்லு ஸோ அந்த முக்குடர் பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பேர்லாம் தெரியாது யாருன்னே தெரியவில்லை ஸோ அடுத்த கொஷின் வந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்ணாம் பாடற்கியே பின் என்ற குரலில் பயின்று வரும் அணி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி எடுத்துக்காட்டு ஓமை தான் இதற்குரிய சரியான பதில் அடுத்து பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது ஸோ ஐந்தாவது திருமொழியாக உள்ளது இந்த பெருமாள் திருமொழிங்கிறது ஐந்தாவது திரு திருமறையாக திருமொழியாக உள்ளது ஸோ நூற்றி ஐந்து பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும் இதை எழுதிய பெருமாள் திருமொழியை எழுதியவர் வந்து குலசேகர ஆழ்வார் ஸோ அடுத்து வந்து இந்த குலசேகர ஆழ்வாருடைய காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நூற்றாண்டு அது முக்கியம் எட்டாம் நூற்றாண்டு அடுத்து பொறுத்துக நேமிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம் நேமிங்கிறது சக்கரம் கோடுங்கிறது மலை சுவலுங்கிறது தோல் நருவினா நறுமணம் உடைய மலர்கள் ஸோ அப்படின்னா இதை எல்லாத்தையும் நம்ம பொருத்தி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் இதற்குரிய சரியான பொருள் உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் என்று கூறியவர் யார் ஸோ இது வந்து பெருங்கடுங்கோ சாரி நல்வேட்டனார் சொல்லியிருப்பார் ஸோ அதாவது உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் வந்து ஆப்ஷன் சி நல்வேட்டனார் தான் சொல்லியிருப்பார் சோ ஔவையார் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அதியனை பத்தி சொல்லியிருப்பாரு உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் அதி அதியன் அப்படின்னு சொன்னவர் ஒளையார் ஓகே நச்சலையார் ஒன்று சொல்லியிருப்பாரு இரவலர் வரவிட்டாலும் தேடி தேடி போய் ஆடு கோட்டு கோட்பாட்டு சேரலாதன் வந்து என்ன பண்ணுவார்னா தேடி கொடுப்பாராம் ஓகே அதனால் ஸோ நச்செல்லையார் வந்து அப்படி சொல்லியிருப்பார் சேரலாதனை பற்றி பெருங்கடுங்கோ வந்து பார்த்திங்கன்னா உறவினர் கெட வாழ்பவனின் பொழிவு வந்து என்னாகும்னா அழியும் அப்படின்னு சொல்லியிருப்பார் உறவினர் கெட வாழ்பவனின் பொழிவு என்னாகும் அழியும் அப்படின்னு சொன்னவர் வந்து பெருங்கடுங்கோ ஓகே சோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் முப்பத்தி அஞ்சு டேஸ் என்னும் தகமைக்கன் அதாவது தாளாண்மை என்னும் தகமைக்கண் தங்கிச்சை வேளாண்மை என்னும் சேர்க்கை இதுதான் அந்த திருக்குறள் சோ இதற்குரிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா தாளாண்மைக்குரிய பொருள் வந்து விடாமுயற்சி ஓகேவா இன்கேஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வேளாண்மைன்னு கேட்டிருந்தாங்க வேளாண்மைனா பிறருக்கு உதவுதல் ஸோ இதுதான் அதற்குரிய சரியான பதில் எந்த நாட்டு சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பேப்பர் அப்படின்னா ஜப்பான் நாட்டு வங்கி ஓகேவா ஜப்பான் நாட்டு வங்கி தான் சாஃப்ட் வங்கி பேப்பரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க ஓகே சார் நெக்ஸ்ட் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் என்ற பாடல் அமைந்த நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வாளால் அறுத்து சுடினும் மருத்தோன்பால் என்ற பாடல் அமைந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் திருமொழி பெருமாள் திருமொழி ஓகே சிறிய ஆக பெரியோன் தெரியின் என்ற பாடல் அமைந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா திருவாசகம் ஸோ எந்த சிறு சிறிய ஆக பெரியோன் தெரியுன் என்ற பாடல் அமைந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா திருவாசகம் ஸோ நெக்ஸ்ட் மாப்போ சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் இவருடைய நூலுக்காக சாகித்ய அகதாமி விருது பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு என்ன பண்ணியிருப்பார்னா சாகித்ய அகதாமி விருது வந்து பெற்றிருப்பார் அடுத்து கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோவை கோதை திருமாவியல் நகர் என்ற பாடலால் அமைந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா அகநானூர் ஸோ ஆக்சுவலாக கரூர்னு வரும் நகர் கரூர் அப்படின்னு வரும் இந்த கரூரை பற்றி சொல்லக்கூடிய நூல் என்னென்னா அகநானூரு தான் ஓகேவா பின் ஒருச்சல் எது தவறானது அல்லன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ வலா நிலை என்பது இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பது இருப்பது இது சரியான கூச்சு தான் ஓகேவா வலு என்பது பிழையோடு பேசுவதும் பிழை இலக்கண பிழையை தான் வலுன்னு சொல்லுவாங்க இங்கே பிழை இன்றி அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால ஸோ இதுதான் தவறான பதில் ஸோ அப்படின்னா இதுக்குரிய சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான் நன்று நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு சொல்ல நூல் வந்து பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி மாங்கு மாங்குடி மருதனார் தான் என்ன பண்ணியிருப்பார்னா அமைச்சர்களுடைய கடமைகளை பத்தி என்ன பண்ணிருப்பாரு சொல்லி இருப்பார் ஓகே அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அன்றாட வாழ்வில் அறிவியலுங்கிறது தமிழ் செல்வன் வந்து என்ன பண்ணியிருப்பார் எழுதியிருப்பார் நீலமணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன எழுதியிருப்பார்னா பஞ்சபூதங்களை பற்றி எழுதியிருப்பார் ஓகேயா பஞ்ச பூதங்களை பற்றி நீலமணி வந்து என்ன பண்ணியிருப்பார் எழுதியிருப்பார் உதய சங்கருங்கிறது வந்து பச்சை நிழல் வள்ளிக்கண்ணனுங்கிறது சிறந்த சிறுகதைகள் பதிமூணு அப்படிங்கிறத வந்து எழுதியிருப்பாங்க பின்னொரு குச்சிகளில் சரியானது எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க ஸ்டீவன் ஹாக்கிங் தனது ஐம்பதாவது பிறந்த நாளை சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து கொண்டாடினார் அவருடைய ஐம்பது கிடையாது அறுபதாவது பிறந்த நாளை இவருடைய நூலான காலத்தின் சுருக்கமான வரலாறு நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுது இது சரியான பதில் அடுத்து இந்நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு என்ன ஆயிடுச்சுன்னா வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு என்ன ஆகிருக்கு வெளிவந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டில் வந்து என்ன இருக்குன்னா வெளியிடப்பட்டிருக்கும் அப்படின்னு இது தவறு வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று ஸ்டீவன் ஆக்கிங் சொல்லியிருக்கார் இது சரி அப்படினா எது தவறுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று மூணுன்னு தவறு ஓகேங்க சரியானது தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டும் நாலு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா சரியான பதில் பின்வரும் நூல்களில் எந்த நூல் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவை அல்ல அப்படின்னா சிலப்பதிகாரம் ஓகே ஸோ இதில் இன்னொரு புக்கில் கொடுத்துருக்காங்க வடமொழி தழுவிய நூல்கள்னா பெருங்கா பெருங்கதை கம்பராமாயணம் வெள்ளிபாரதம் சீவக சிந்தாமணியும் இது கூட என்ன பண்ணியிருக்காங்க சேர்த்துருக்காங்க ஓகே உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் அப்படின்னு சொன்னவர் வந்து ஜெகநாத ராஜா அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பார் இந்த மனவை முஸ்தபா வந்து ஒரு இருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்த்து வர்றதை பற்றி சொல்லியிருப்பார் ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை மற்றொரு மொழியில் வெளியிடுவது தான் அந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னவர் மனவை முஸ்தபா ஓகே ஏன்னா இந்த கேள்வி நாற்பத்தாறாவது கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி செய்குதம்பி பற்றி தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சதவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் வந்து செய்கு தம்பி பாவனார் இது வந்து சரியான பதில் ஸோ இவருடைய காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது படனா அறுபதுன்னு இருக்குது ஸோ அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இதற்குரிய சரியான பதில் மற்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஓகே சரியான பதிலாக தான் இருக்கணும் அடுத்து திருவிளையாடர் புராணம் எத்தனை படலங்களை கொண்டது அறுபத்தி நான்கு படலங்களை கொண்டது ஓகே அறுபத்தி நான்கு படலங்களை கொண்டது அடுத்து பரஞ்சோதி முனிவர் ஸோ இதை பொறுத்தனும் பரஞ்சோதி முனிவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து வேதாரா வேதாரண்ய புராணம் வேதாரண்ய புராணம் குமார குமரகுருவரர் அப்படின்னா நீதிநெறி விளக்கம் நீதிநெறி விளக்கம் ராஜகோபாலன் அப்படின்னா அகலிகை ராஜகோபாலன்கிறது அகலிகை வேணுகோபாலுங்கிறது மீச்சி விண்ணப்பம் ஓகே அப்படின்னா ஆப்ஷன் த்ரீ டூ ஒன் ஃபோர் தான் இதற்குரிய சரியான பதில் ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நாவலரிடம் வினாவுதல் என்பது என்ன வினா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து குழல் வினா ஓகேவா ஸோ என்னிடம் ரெண்டு புக்கு இருக்குது அது வேணுமான்னு கேட்டால் கொடை வினா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நாவலரிடம் வினாவுதல் வந்து குழல் வினா வாங்க தான் போகிறான் நீவில் விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் அப்படின்னு என்று உருவதை கு உரைப்பது வந்து பார்த்தீங்கன்னா உச்சுது உரைத்தல் உருவது இது வந்து சொல் சாரி இது வந்து பார்த்திங்கன்னா கால் வலிக்கிறது அப்படின்னு சொன்னால் தான் உச்சது உரைத்தல் இது வந்து பார்த்திங்கன்னா உருவது குரல் அதாவது உருவதை தானே உரைப்பது ஸோ அதனால் உருவதல் குரு உருவது கூறல் தான் இதுக்குரிய சரியான பதில் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது அப்படின்னு இருந்தால் உச்சது உரைத்தல் ஆழத்து மேலே குவளை குளத்தில் என்ற பாடலில் வரும் வரும் பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு கூட்டு பொருள்கோள் கொன்று கூட்டு பொருள்கோள் இதுதான் சரியான பதில் அடுத்து பொருந்தாததை தேர்ந்தெடு இஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வேடு மைத்துனால் தொன்மம் தான் பேட்டர்னால் காயப்பூரிமை தான் ஆஸ்தட்டிக்ஸ்னால் கலைப்படைப்புகள் கிடையாது அழகியல் முறிவியல் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அப்படின்னா இதுதான் தவறான பதில் சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய எத்தனை வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் ஒன்று கூறப்படுகிறது ஸோ பதினோரு ஆடல்கள் வந்து இருக்கு ஸோ அதில் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாங்க புதலை திமிலை துடி தம்பாட் தம்பட்டமும் பெருக பின்வரும் எந்த வகையான ஆட்டத்தை பற்றி திருப்புகள் கூறுகிறது இது வந்து தப்பு ஆட்டத்தை பற்றி சொல்றாங்க ஓகே திருப்புகள் வந்து சொல்லக்கூடியது தப்பு ஆட்டம் பின்வரும் பருவங்களை வரிசைப்படுத்துக ஸோ இந்த இது வந்து தால் செங்கிரை சப்பானி வருகைன்னு இருக்குது இது வந்து செங்கிரை தால் சப்பானி வருகை ஓகேவா தால் செங்கீரை சாரி செங்கிரை தால் சப்பானி வருகை ஸோ அப்படின்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று மூணு நாலு ஆப்ஷன் ஏதான் இதற்குரிய சரியான பதில் ஓகேவா ஆப்ஷன் ஏதான் இதற்குரிய சரியான பதில் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்க்கலாம் குமர காலம் ஸோ இந்த குமரக்குருவரின் காலமும் வந்து பார்த்திங்கன்னா வீரமாமுனிவரை மாதிரி பதினேழாம் நூற்றாண்டு தான் ஓகேவா பதினேழாம் நூற்றாண்டு ஓசை தரும் இன்பம் ஊமமையில்லா ஊவமை இல்லா இன்பமடா என்று கூறியவர் யார் பாரதியார் கூறியிருப்பார் ஓசை தரும் இன்பம் ஊவமை இல்லா இன்பமடா அப்படின்னு சொல்லி கூறியவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் அடுத்து விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகதாமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ விசாரணை விசாரணை கமிஷன்னா கந்தசாமி இவர் எழுதின நம்ம இதில் வந்து பாய்ச்சல் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் இவர் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் உள்ள நாகப்பட்டினத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பார் பிறந்திருப்பார் ஸோ இவர் வந்து தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்தகுமாரி ஸோ இது மாதிரி நூல்கள்லாம் எழுதியிருப்பார் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பின்வருவச்சில் மருத நிலத்தின் சிறுபொழுது மற்றும் ப பறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மருத நிலம்னா வைகரை மணமுலா வைகரை மணமுலா தான் இதற்குரிய சரியான பதில் பின்வருணச்சில் எதை பின்பற்றுபவர் குடி உயர்ந்து விளங்கும் ஸோ இது வந்து இருந்து கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து விடாமுயற்சி அறிவு விடாமுயற்சி அறிவு அதாவது ஆழ்வினையும் ஆன்ற ஆண்டு அறிவும் என இரண்டின் நீள் வினையால் நீளும் குடி அப்படிங்கிற திருக்குறள்லேருந்து எடுத்திருக்காங்க ஓகே இன்மையின் இன்னாத தியனின் டேஸ் விடுபட்ட இடத்திற்கான பொருளை கண்டுபிடி ஸோ ஆக்சுவலாக இன்மைன்னு வரும் ஸோ இந்த இன்மைக்குரிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா வறுமை ஓகே அடுத்து வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் யார் வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து இது தெற்கெல்லைன்னா நம்ம வந்து வடக்கெல்லைன்னா கிளார் ஸோ அவர் தான் வடக்கெல்லை தமிழ் மக்களை வந்து ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் அறுபத்தி நான்கு பின்வரும் கூச்சிகளில் எது சரியானது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மா போ சிவா ஞானத்தை பற்றி கேட்டிருக்காங்க அவர் ஜூன் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் தான் பிறந்தார் ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர் தான் இவருடைய இவரை சரபையர் என்ற முதியவர் சிவஞானி என அழைத்தார் இதுவும் சரியான ஆன்சர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தார் இல்லை உறுப்பினர் கிடையாது தலைவராக இருந்திருப்பார் சட்ட மேலவை சட்டமன்ற மேலவை உறுப்பினர் தலைவராக என்ன பண்ணியிருப்பார் இருந்திருப்பார் ரெண்டு ஐம்பத்தி நாலில் தான் என்ன இருப்பார்னா உறுப்பினராக இருந்திருப்பார் ஓகேவா ஸோ அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுங்கிற நூலுக்கு சாகித்ய அகதாமி விருது பெற்றிருப்பார் ஸோ அப்படின்னா இதில் என்ன கேட்டிருக்காங்க சரியானது அல்ல அப்படின்னு சொல்லி தவறானது வந்து அப்படின்னா ஸோ எது தவறானது ஆப்ஷன் டி மூணு மற்றும் நாலு தான் என்னது இதற்கு சரியான பதில் யாருடைய காலந்தொட்டு மேய்கிருத்திகள் கல்லில் வடிக்கப்பட்டன ஸோ முதலாம் ராஜராஜ சோழனுடைய காலந்தொட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேய்கிருத்திகள் கல்லில் வடிக்கப்பட்டிருக்கும் இந்த கொப்பர கே கோப்பரகேசரி திருபுவனந்த சக்கரவர்த்தி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் ராஜராஜ சோழனுடைய பட்டப்பெயர்கள் பின்வருணச்சில் பொருந்தாதது எது ஸோ இங்கே சிந்தாமணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிலப்பதிகாரம் கரெக்டு தான் நந்தாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வளையாபதி கந்தாங்கிறது மணிமேகலை ஸோ இது மாறி இருக்கு அப்படியே வாசவன்னா குண்டலகேசி ஸோ அப்படின்னா இதுக்குரிய த பொருந்தாதது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ரெண்டு மற்றும் மூணு ஆப்ஷன் பி தான் இதற்கு வந்து சரியான பதில் ராஜம் கிருஷ்ணம் ஏற்றிய பாடல்களில் இல்லாதது வந்து கருப்பு மனிதர்கள் ஆப்ஷன் டி தான் இதற்குரிய சரியான பதில் கருப்பு மனிதர்கள் கரிப்பு கருப்பு மணிகள்னா என்ன அர்த்தம்னா தூத்துடி மாவட்டத்தில் உப்பளம் தொழிலாளர்கள் பற்றியில் இருப்பாங்க குறிஞ்சி தேனுங்கிறது நீலகிரியினுடைய படுகர் இன மக்களுக்காண்டி எழுதியிருப்பாங்க மன்னகத்து பெரு பூந்துளிகள்ங்கிறது பெண் சிசு கொலைகள் இருக்கும்ல ஸோ அதை பற்றி எழுதியிருப்பார் மன்னகத்து பூந்துளிகள் அப்படிங்கிறது எந்த திணை மாச்சரசனின் கோட்டையை கைப்பற்ற தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உலிங்கை தினைமை விட வலிமை குறைந்தவரோடு போர்புரி செய்யக்கூடாது என்பதை யார் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவூர் மூலங்கிலார் இவர் தான் இந்த இதற்குரிய சரியான பதில் ஸோ அடுத்த கொஷின் தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என யார் வருந்தியதாக யார் கூறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமணன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வருந்தியதாக நம்ம வந்து சாத்தனார் வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறார் ஓகேவா அடுத்து வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை பின்வரும் வச்சுள்ளது ஸோ வஞ்சிப்பான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தூங்கல் ஓசை அக செப்பல் வெண்பா அகவல் ஓசைங்கிறது ஆசிரியப்பா துள்ளல் ஓசைங்கிறது களிப்பா அடுத்து இந்த கூர்வேல் கூர்வேல் குவை ஈய மெய்பின் தேர்வன் பாரி தன் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்திங்கன்னா எதுனா புறநானூர் ஓகேவா ஸோ கூர்வேல் குவைய ஈய மெய்பன் தேர்வன் பாரி தன் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு ஸோ அடுத்து அன்பு செல்வன் என்பதற்கான இலக்கண குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இரு பெயரொட்டு பண்புத்தொகை இரு பெயரொட்டு பண்பு தொகை தான் இதற்குரிய சரியான பதில் அடுத்து அரிய மலர் கோடிட்ட இடத்திற்கான இலக்கண குறிப்பு எழுதுக ஸோ இந்த மலர் அரியங்கன்னா பெயரச்சம் ஸோ இதில் அடுத்து தொடர்ச்சியாக கண்டினியூஸாக மலர்னு வந்திருக்கிறதுனால இது வந்து குறிப்பு பெயரச்சம்ங்கிறதான் இதற்குரிய சரியான பதில் ஸோ அடுத்து சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த அலெக்சாண்ட்ரியா கிரேக்க வணிகருக்கும் இடையேயான வணிக ஒப்பந்தம் எந்த நூற்றாண்டை இடைப்பகுதியில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டது அதாவது இரண்டாம் நூற்றாண்டு ஸோ நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க கிபி நூற்றி ஐம்பது அப் அந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இரண்டாம் நூற்றாண்டு தான் இதற்குரிய சரியான பதில் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வீடியோல ஜி கே குறிய கொஸ்டின்ஸ் பாக்கலாம்